ஜான்சன், இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம என்ன ஒரு புதிய இன்ஃபர்மேஷன் பார்க்க இருக்கிறோம்னா, கிராம ஊராட்சிய பேரூராட்சியாவோ இல்லைன்னா நகராட்சியாவோ மாநகராட்சியாவோ அந்த பர்டிகுலர் அவங்களோட இணைத்து தரம் உயர்த்தினால் கிராம ஊராட்சிகள் வந்து என்னென்ன அதிகாரங்களை இழப்பாங்க, அதை எப்படி நம்ம மாத்தாம தடுக்கிறதுக்கு என்ன மூவ்மெண்ட் பண்ணணும், அது குறித்த ஒரு விரிவான தகவலை தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் சின்ன இன்ற கொடுத்தது, என்னோட சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட் பண்ணினா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்பில் உள்ளது. கிராம சபை அஜெண்டா, ஏரியா சபை, சேமிப்பு திட்டங்கள், அரசின் செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய உறுப்பு திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு விளையாட்டு டெக்குடிகள், கிராம சபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்களை பயன்படுத்துவது எப்படி, கிராம சபை ஆலோசனை, உள்ளாட்சி, ஜிபிடிபி, ஆர்டி, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக 700க்கும் மேற்பட்ட காணொலிகள் உள்ளது. டேங்க் எடுக்கும் போது பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் மட்டும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோ கண்டனுக்குள்ள போகலாம். தமிழக அரசு வந்து தற்போது கிராம ஊராட்சியை பேரூராட்சிகளோடு இல்லைன்னா நகராட்சிகளோடு இல்லைன்னா மாநகராட்சியோடு இணைத்து ஏற்கனவே இருக்கக்கூடிய நகராட்சியை மாநகராட்சியவோ இல்லைன்னா பேரூராட்சியை நகராட்சியவோ இல்லை கிராம ஊராட்சியை பேரூராட்சியவோ சட்டசபையில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க, இப்படி தரம் உயர்த்தப்படுறேன்னு சொல்லி. அதுக்கான நகர்வுகள் வந்து தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளை நடைபெற்று கொண்டு வருகிறது. இது மக்களுக்கு இந்த தகவல் அவங்க ஊராட்சி மாறப்போதும் கூட தெரியாத அளவுக்கு கூட சில கிராமங்கள் இருக்கின்ற நிலைமையில தான் இருக்குது. அரசினுடைய இந்த இதுக்கு நாங்கள் எதிரானவர்கள் அல்ல, ஆனால் கிராம ஊராட்சிகள் வந்து எவ்வளோ விஷயங்களை இழக்கிறாங்க, அது கண்டினியூ பண்ணணும்னு சொல்லி நாங்கள் விருப்பப்படுகிறோம். ஸோ என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து இந்த தரம் உயர்த்தப்படுறதுனால இழக்கிறோம், அதை வந்து இன்னைக்கு இப்போ பார்ப்போம். வீட்டு வரி தண்ணீர் கட்டணம் பல மடங்கு உயரும். இப்போ கிராம ஊராட்சினா ஒரு 30 ரூபா தண்ணி ஃபீஸ் கட்டியிருப்போம், இதே பேரூராட்சி மாநகராட்சினா அந்த டேரிஃப்க்கு நீங்கள் பே பண்ண வேண்டி வரும். ஆனால் உங்களுக்கு ஏற்கனவே வந்துட்டு இதே தண்ணி தான் வரும், இல்லை மேபி அவங்க ஏதாவது புதுசாக ப்ராஜெக்ட் போட்டு உங்களுக்கு தண்ணி பேப்பர் இங்கிலீஷ் பண்ணாங்கன்னா தண்ணி வேணால் கூடுதல் வரலாம். ஆனால் கண்டிப்பாக கட்டணம் உயரும். குப்பை, துப்புரவு வரி, பாதாள சாக்கடை வரி போன்றவை கூடுதலாக செலுத்த வேண்டி வரும். இப்போதைக்கு வந்து நீங்கள் பாதாள சாக்கடை வரி இந்த துப்புரவு வரிலாம் செலுத்திருக்க முடியுங்க, ஆனால் தரம் உயர்த்தினாங்கன்னா கண்டிப்பாக செலுத்த வேண்டி வரும். பெட்டி கடை, பலசரக்கு கடை, இட்லி கடை போன்ற சிறு தொழில் செய்பவர்கள் கூடுதலாக வணிக உரிம கட்டணம் செலுத்த வேண்டி வரும். விளைநிலங்கள் விற்பனை மனைகளாக மாற்றப்பட்டு விவசாய தொழில் கடுமையாக பாதிக்கப்படும். எதிர்காலத்தில் நிலமற்ற விவசாய தொழிலாளர்கள் பல தூரம் சென்று விவசாய தொழில் செய்யும் நிலைமைக்கோ அல்லது சென்னையில் நடந்தது போல நகரம் சார்ந்த தினக்கூலிகளாக மாறும் நிலைக்கு தள்ளப்படுவர். நில மதிப்பு உயர்ந்து ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் நிலம் வாங்குவது என்பது கனவாக மாறும். ஊராட்சிகளின் ஊழியர்களான தூய்மை பணியாளர்களின் ஊதியம் உயர்ந்தாலும் அவர்கள் சென்னை போன்ற மற்ற மாநகராட்சி போல் பேரூராட்சி ஊழியர்களாக இல்லாமல் கான்ட்ராக்ட் ஊழியர்களாக மாற்றப்பட வாய்ப்பு உள்ளது. எம்ஜிஎன்ஆர்ஜிஸ் எனப்படும் 100 நாள் வேலை திட்டம் இல்லாமல் போகும். அதேபோல் கிராமப்புறங்களில் செயல்படுத்தப்படும் ஆடு மாடு வழங்கும் திட்டம், வீடு வழங்கும் திட்டம் போன்ற பல சிறப்பு திட்டங்கள் இல்லாமல் போக வாய்ப்புள்ளது. கிராமப்புற மாணவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சில கல்வி உதவி திட்டங்கள் இல்லாமல் போகும். கிராம அளவில் செயல்படுத்தப்படும் பல்வேறு திட்டங்களின் பயனாளிகளான பிஐபி பட்டியலில் உள்ள ஏழை மக்களுக்கு கிடைக்கும் சலுகைகள் திட்டங்களின் நிலை கேள்விக்குறியாகும். மொத்தத்தில் ஊரக வளர்ச்சித்துறை மூலம் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் அனைத்தும் நிறுத்தப்படும். நிர்வாகம் சார்ந்த பாதிப்புகள். உள்ளாட்சி தேர்தலில் நாம் அறிந்த நமது ஊரை சார்ந்த நமது ஊராட்சி வாக்காளர் பட்டியலில் உள்ள ஒருவரை தேர்ந்தெடுத்த நிலை மாறி அரசியல் கட்சிகள் நிறுத்தும் ஒருவரை கவுன்சிலராக தேர்ந்தெடுக்க வேண்டிய சூழல் வரும். மேலும் அவர் நமது ஊருக்கு தொடர்பில்லாத வேறொரு ஊரை சார்ந்தவராக இருப்பதற்கான வாய்ப்பும் உள்ளது. 6 முதல் 12 வார்டு உறுப்பினர்கள் மற்றும் ஒரு ஊராட்சி தலைவர் போன்ற பிரதிநிதிகள் அடங்கிய ஊராட்சி ஒரே ஒரு கவுன்சிலர் மட்டும் அடங்கிய வார்டாகவோ அல்லது 2 ஊராட்சிகளை இணைத்து ஒரே வார்டாகவோ மாற்றப்படும். இதனால் நம் ஊராட்சி பிரதிநிதிகளின் எண்ணிக்கை குறையும். நம் எளிதில் அணுகக்கூடிய வார்டு உறுப்பினர்கள் தலைவர்களை விட்டு வெகு தூரம் சென்று மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி கவுன்சிலரை அணுக வேண்டிய நிலை ஏற்படும். இப்படி பல இடங்கள்ல இப்ப வந்து மாத்திரைக்கு நடந்துட்டு இருக்கு. அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களா,
யாரெல்லாம் விவரம் இந்த தகவல் அவங்ககிட்ட போய் சேர்ந்திருக்கோ அந்த அவங்கெல்லாம் ஒரு மூவ்மெண்டா பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது மாவட்ட ஆட்சியருக்கு பேரணியை செஞ்சு அதுக்கு எதிர்ப்பு கண்டனம் தெரிவிக்கிறது, ஊர் கிராம ஊராட்சிகளில் தீர்மானம் நிறைவேற்றி அதை எதிர்ப்பு தெரிவித்து கொண்டு போறது, இப்படி பல்வேறு பணிகள் பண்றாங்க. இதுல வந்து உள்ளாட்சி தன்னாட்சி அமைப்பை சார்ந்த திரு நந்தகுமார் அவங்க வந்து ஒரு முக்கிய முன்னெடுப்பு எடுத்து பல்வேறு அவேர்னஸை மக்கள்கிட்ட கொண்டு போறாங்க. இதனுடைய தீமைகளை தரம் உயர்த்தப்படுறதுனால ரெண்டு செய்தி குறிப்பு இருக்கு. அதுல அவங்களோட ஒன்னு அடுத்த செய்தி குறிப்புல ஒரு தெளிவான கட்டுரை விளக்கம் கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம இந்த கண்ணில கண்டினியூவா பார்க்க இருக்கிறோம். ஊட்டி நகராட்சியை மாநகராட்சியாக தரம் உயர்த்தும் முடிவை கைவிட வேண்டும். ஊட்டி நகராட்சியை மாநகராட்சியாக தரம் உயர்த்தும் முடிவை கைவிட வேண்டும் என நீலகிரி மாவட்ட உள்ளாட்சிகள் மீட்பு இயக்கம் வலியுறுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்ட உள்ளாட்சி மீட்பு இயக்கம் ஆலோசனை கூட்டம் குன்னூரில் நடந்தது. இதில் மீட்பு இயக்க உறுப்பினர் மனோகரன் பேசுகையில், நீலகிரி மாவட்டத்தில் 4 நகராட்சிகள், 11 பேராட்சிகள், 35 ஊராட்சிகள் உள்ளன. பழங்குடிகள் வாழும் ஊராட்சிகளை உள்ளடங்கிய பகுதிகள் பேரூராட்சிகளாக இருப்பதால் மத்திய அரசின் திட்டங்கள் கிடைப்பதில்லை. அடிப்படை வசதிகள் எதுவும் சரியாக இல்லை. இதனால் மக்கள் வாழ்க்கை தரம் உயராமல் உள்ளது. இந்த நிலையில் ஊட்டி நகராட்சியை சுற்றியுள்ள ஊராட்சிகளை இணைத்து மாநகராட்சியாக மாற்றம் செய்ய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பேரூராட்சிகளை பொறுத்தவரை செயல் அலுவலர்களின் பணி பாதுகாப்புக்காகவே உள்ளன. மக்களிடம் கூடுதல் வரி வசூல் செய்து செலவழிக்கும் அமைப்புகளாக உள்ளன. எனவே பேரூராட்சிகளை ஊராட்சிகளாக மாற்ற வேண்டும் என்றார். விவசாயம் மட்டுமே முக்கிய வாழ்வாதாரமாக இருக்கும் நீலகிரி போன்ற மாவட்டத்தில் நகரமயமாக்குதல் ஏற்படுத்தும் பாதிப்புகள் குறித்து தன்னாட்சி அமைப்பின் நிறுவனர் நந்தகுமார் விளக்கினார். நீலகிரி மாவட்டத்தில் உள்ள ஊராட்சிகளை சிற்றூராட்சிகளாகவே மாற்ற வேண்டிய அவசியம் குறித்து கெங்கரை ஊராட்சி தலைவர் முருகன் பேசினார். தொடர்ந்து இக்கூட்டத்தில் ஊட்டி நகராட்சியை மாநகராட்சியாக மாற்றும் திட்டத்தை கைவிட வேண்டும், ஊராட்சிகளை பேரூராட்சிகளாக மாற்றுவதை கைவிட வேண்டும், நீலகிரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து பேரூராட்சிகளையும் ஊராட்சிகளாக மாற்ற வேண்டும், மாவட்ட கலெக்டர் ஏற்கனவே பரிந்துரை செய்து அரசுக்கு அனுப்பியுள்ள ஊராட்சிகளை சிற்றூராட்சிகளாக மாற்றும் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதில் கைகாட்டி சுப்பிரமணியன், உள்ளிக்கல் ராஜேஷ், இளத்துறை ஆழ்துறை உட்பட பலர் கலந்து கொண்டனர். வலுக்கட்டாயமாக நகரமயமாக்குதல். உரிமையை இழக்கும் ஊராட்சிகள். தமிழ்நாட்டின் நிர்வாக கட்டமைப்பை உள்ளூர் அளவில் மாற்றி அமைக்கும் பெரும் முயற்சியை மாநில அரசு தற்போது எடுத்து வருகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் 35 கிராம ஊராட்சிகளை நகர்ப்புறமாக மாற்றுவதற்கான திட்டம், விருதுநகரில் 14 ஊராட்சிகள், நாமக்கல், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, நீலகிரி, புதுக்கோட்டை என தொடரும் இந்த பட்டியலில் சுமார் 600க்கும் மேற்பட்ட கிராம ஊராட்சிகளை பேரூராட்சிகளாக மாற்றுவது அல்லது ஏற்கனவே இருக்கும் பேரூராட்சி, நகராட்சி அல்லது மாநகராட்சிகளோடு இணைப்பது என்கின்ற முடிவு எடுக்கப்பட்டு அதற்கான பணிகளும் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. ஏற்கனவே இந்தியாவில் மிகவும் நகரமயமான மாநிலமாக இருக்கும் தமிழ்நாட்டினை மேலும் நகரமயமாக்குவதற்கான முயற்சிகள் முடுக்கிவிடப்பட்டிருப்பதுதான் இங்கு கவனத்திற்குரிய விஷயம். இதனால் பல ஊராட்சி பகுதிகள் பாதிப்புகளை எதிர்கொண்டிருக்கின்றன. அதிகார திணிப்பு. சமீபத்தில் விருதுநகர் மாவட்டம் திருவில்லிபுத்தூர், ராஜபாளையம் ஒன்றியங்களுக்கு உட்பட்ட கிராம ஊராட்சி பகுதிகளில் பாதிப்புக்கு உள்ளாக இருக்கும் கிராம ஊராட்சிகளுக்கு சென்று மக்கள், பஞ்சாயத்து தலைவர்கள், உறுப்பினர்களை சந்தித்தோம். இதுபோன்று தங்கள் ஊராட்சியை மாநகராட்சியாக மாற்ற இருக்கின்றார்கள் என்கின்ற அலுவல் ரீதியான ஒரு தகவல் கூட அரசிடமிருந்து சம்பந்தப்பட்ட ஊராட்சி நிர்வாகத்துக்கு வரவில்லை என்பது தெரிந்தது. பத்திரிகை செய்தி, வாட்ஸ்அப் குழுக்களில் அலுவலர்கள் பகிரும் தகவல்களை கொண்டே மக்கள் நிலைமையை தெரிந்து கொள்ள வேண்டியுள்ளது. இது மிகுந்த அதிர்ச்சிக்கு உரியது. பல பகுதிகளில் மக்களிடம் ஒரு உரையாடலை கூட அரசு நடத்தவில்லை. மத்திய அரசு பல விஷயங்களில் மாநில அரசுகளை அங்கீகரிக்காமல் அதன் அதிகாரங்களை பறிப்பதாக எதிர்கட்சிகள் விமர்சித்து வரும் நிலையில் ஏறத்தாழ அதே அணுகுமுறையை தான் ஊராட்சிகள் மீதும் தமிழ்நாடு அரசு தற்போது காட்டி வருகிறது. வலு கட்டாயமான நகரமயமாதல் என்ற அதிகார திணிப்பு இது. ரியல் எஸ்டேட் லாபி, அதாவது பரந்தூர், மேல்மா போன்ற தங்கள் சுற்றுச்சூழலை பாதுகாக்க போராடி வரும் ஊர்கள் கிராம ஊராட்சிகளாக இன்றளவும் இருப்பதால்தான் அங்கே மக்கள் பிரதிநிதிகள் மக்களின் கோரிக்கைகளை கேட்டு ஊராட்சி தீர்மானங்களை நிறைவேற்றி கிராம சபைகளை கூட்டி மக்களின் குரலுக்கு கட்டுப்பட்டு செயல்பட வேண்டிய நிலையில் இருக்கிறார்கள்.
நெடுவாசலும் கதிராமங்கலமும் காப்பாற்றப்பட்டதற்கும் அவை ஊராட்சிகளாக இருந்ததற்கும் பெரு தொடர்பு உண்டு. கிராம ஊராட்சி போல் சுயேட்சை சின்னம் இல்லாமல் கட்சி சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெறும் நகர்ப்புற உள்ளாட்சி கவுன்சிலர்களில் பெரும்பாலானோர் தங்கள் கட்சி தலைமைக்கு கட்டுப்பட்டு இயங்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறார்கள். நகரமாக மாறிவிட்டால் மக்கள் குரலை எழுப்பதற்கான கிராம சபைகளும் இருக்காது. கால நில மாற்றத்தை எதிர்கொண்டு வரும் இந்த காலகட்டத்தில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் மக்களின் குரல் எடுபட வேண்டும் என்றால் அவை ஊராட்சிகளாகவே இருக்க வேண்டும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. அதே நேரம் பெருந்திட்டங்களுக்கும் ரியல் எஸ்டேட்டுகளுக்கும் நிலங்களை எடுப்பதை சுலபமாக்கி கொடுக்கும் அரசின் மறைமுக அணுகுமுறையைத்தான் இந்த வலுக்கட்டாயமான நகரமயமாதலை பார்க்க வேண்டியுள்ளது. நகர உள்ளாட்சிகளின் நிலை. சமீப காலத்தில் மாநகராட்சியாகவும் நகராட்சியாகவும் மாற்றப்பட்ட பல நகர்ப்புற உள்ளாட்சிகளில் ஏற்கனவே செய்ய வேண்டிய அடிப்படை முன்னேற்ற பணிகள் பல செய்யப்படாமல் இருப்பது கண்கொண்டு பார்க்க முடிகிறது. திடக்கழிவு மேலாண்மை, கழிவுநீர் மேலாண்மை, தூய்மை பணிகள், சாலைகள் சீரமைப்பு, கட்டிடங்களை சீரமைப்பதல், ஆக்கிரமிப்பு அகற்றுதல் என பல பணிகளை நிர்வாக ரீதியாக செயல்படுத்த வேண்டியுள்ளது. இப்போதுள்ள சில நகராட்சிகளில் தூசியும் பராமரிப்பு பெற்ற சாலைகளை பார்க்கிற போது இந்த நகராட்சியோடு இன்னும் பல கிராமங்கள் இணைக்கப்பட்டால் என்ன நிலை ஏற்படும் என்ற அச்சமே எழுகிறது. முதலில் இருக்கின்ற நகராட்சிகளில் பேரூராட்சிகளில் நல்ல நிர்வாகத்தை கொடுப்பதற்கு அரசு முன்வரட்டும் என்கின்ற குரலே இப்போது வலுத்து ஒழிக்கிறது. 100 நாள் வேலை திட்ட வேலைவாய்ப்பை முற்றிலுமாக இழப்பது, அனைத்து அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் உள்ளிட்ட கிராம கட்டுமான திட்டங்களை இழப்பது, ஊரக பகுதியில் உள்ள பள்ளிகளில் படிக்கும் மாணவர்கள் குறிப்பிட்ட சில சலுகைகளை இழக்க நேரிடுவது, கிராமப்புற மக்கள் கால்நடைகள் சிறிய நீர்நிலைகள் என பல்வேறு விஷயங்கள் சார்ந்து மத்திய மாநில அரசுகள் செயல்படுத்தி வரும் அனைத்து நலத்திட்டங்களையும் இழக்க நேரிடுவது தவிர்க்க முடியாதாகிவிடும். ஊராட்சிகளில் கால்நடைகளும் விவசாய நிலங்களும் இருக்கும், ஆனால் பெரும்பான்மையான திட்டங்கள் நகர்ப்புறம் சார்ந்தவைகளாகவே இருக்கும். எடுத்துக்காட்டாக ராஜபாளையத்திலிருந்து சுமார் 13 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் படிக்காசு வைத்தப்பட்டான் ஊராட்சியை ராஜபாளையம் மாநகராட்சியோடு இணைக்க முடிவு செய்திருக்கிறது அரசு. விவசாயமே முதன்மையாக இருக்கும் இந்த ஊராட்சியின் எளிய மக்கள் தங்களுக்கு தேவையான சான்றிதழை பெறுவதற்கு, தங்கள் கோரிக்கைகளை சொல்வதற்கும் இதுநாள் வரை தங்களுக்கு அருகில் இருந்த பஞ்சாயத்து அலுவலகத்துக்கே செஞ்சு வந்தார்கள். தற்போது அவர்கள் அவை அனைத்துக்கும் மாநகராட்சிக்கு செல்ல நேரிடும். பல 100 கிராம ஊராட்சிகளை மாநகராட்சிகளாக வகை மாற்றம் செய்வதன் மூலம் பல்லாயிரக்கணக்கான மக்கள் தங்கள் கிராம சபை உரிமையை முற்றிலுமாக இழந்து விடுவார்கள். திமுக தனது 2021 சட்டமன்ற தேர்தல் பரப்புரைக்கு மக்கள் கிராம சபை என பெயர் வைத்தது. கிராம சபையின் பெயரையே பயன்படுத்திய திமுக தேர்தலில் வென்று ஆட்சி பொறுப்பை ஏற்ற பின்னர் பல்லாயிரக்கணக்கான மக்களின் கிராம சபை உரிமைகளை பறிக்க திட்டமிடுவது ஏன்? கிராம சபைகள் இப்போது ஆளுங்கட்சி ஆகிவிட்ட திமுகவுக்கு தேவை இல்லாதவையாக ஆகிவிட்டனவா? வலுக்கட்டாயமான நகரமயமாதலின் மூலம் மக்களிடமிருந்து பறிக்கப்படும் பல விஷயங்களில் முக்கியமான ஒன்று உள்ளூர் நிர்வாகத்தில் அவர்கள் பங்கெடுப்பதற்கான அவர்களின் சுயாட்சிக்கான அதிகாரம். மக்களுக்கான அதிகாரத்தை பறித்துவிட்டுத்தான் டெல்லியிடமிருந்து மாநிலத்துக்கான அதிகாரத்தை பெறப்போகிறோமா? நகரங்கள் நிச்சயமாக தேவைதான், ஆனால் அவை தேவைக்கு ஏற்ற எண்ணிக்கையில் அளவில் இருக்க வேண்டும். மக்களின் நிலங்களையும் அதிகாரங்களையும் விழுங்குவதாக நகரங்கள் மாறக்கூடாது. தொன்மையான நம் தமிழ் நிலத்துக்கு அது நல்லதல்ல. ஒரு முக்கியமான இந்த தகவலை நம்ம இந்த நாளில் பார்த்துருக்கோம். அதாவது ஒரு எந்த ஒரு விஷயங்கனாலும் நம்ம கிராம சபையை கூட்டி அதில் நம்ம தீர்மானங்களை நிறைவேற்றி அரசு அதை செயல்முறைப்படுத்தலாம் கூட நம்ம நீதிமன்றத்தை அணுகி அதுக்கான கோர்ட் டைரக்ஷனை வாங்கி அதை செயல்படுத்தியிருக்கின்ற சூழ்நிலையில் பல கிராமங்களை மாநகராட்சியோடு இணைக்கின்ற முடிவை தற்போது உள்ள அரசு எடுத்திருக்கிறது. அது கண்டிப்பாக அந்த கிராம ஊராட்சி எந்த அளவில் தற்போது இருக்கிறது, அங்கே என்ன வகையான மக்கள் இருக்கிறாங்க, அவங்க என்ன தொழில் செய்கிறாங்க, அவங்களுடைய பொருளாதார சூழ்நிலைகள் எது பொறுத்துக்கு என்பதை பார்த்து அவங்க இணைத்தாங்கன்னா பெட்டராக இருக்கும். அந்த மக்களிடம் ஒரு கருத்து கேட்பு கூட்டம் வைத்து எவ்வளோ மக்கள் அதுக்கு ஆதரவு கொடுக்காங்க, எவ்வளோ மக்கள் எதிர்ப்பு கொடுக்குறாங்க, தற்போது இருக்கக்கூடிய உள்ளாட்சி பிரதிநிதிகள் அவங்க என்ன சொல்கிறாங்க, இப்படி பல்வேறு விஷயங்களை அவங்க கேட்காம அவங்களா இணைத்திருக்கோம், நாங்கள் இணைக்கிறோம், உங்களுக்கு தரம் வருத்தரன்னு சொல்கிறது வந்து கண்டிப்பாக ஒரு எதிர்க்கக்கூடிய ஒரு விஷயம். பல்வேறு
நந்தகுமார் அண்ணா போன இடங்கள்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க ஆலோசனைகளை கொடுத்து அந்த கிராம உள்ளாட்சி பிரதிநிதிகளை அவங்க கிராம சபைகளை கூட்டி தீர்மானங்கள்ல அவங்க எதுக்காக இதை எதிர்க்கிறோம் என்பதை தெளிவாக விளக்கி தீர்மானத்தை நிறைவேற்றி தங்களுடைய மேல் உயர் அலுவலர்களுக்கு மாவட்ட ஆட்சியருக்கு மேல அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு அனுப்பியிருக்காங்க. இதே போல உங்கள் பகுதியிலும் நிறைய இடங்களை பார்த்தோம், ஒரு 600க்கு மேற்பட்ட கிராம ஊராட்சிகளை இணைக்கிறாங்க. உங்க பகுதியிலும் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்து கொண்டிருந்தால் உடனடியாக உங்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகளை தீர்மானங்களை நிறைவேற்றி மேலே உள்ள அவங்க மேல் அலுவலர்களுக்கு அனுப்ப சொல்லுங்க. அவங்க அதையும் மீறி அவங்க ஏதாவது பண்ணாங்கன்னா அடுத்த கட்டமாக கோர்ட்டுக்கு செல்ல சொல்லுங்க. ஏன்னா உங்க கிராம ஊராட்சியில உங்களுக்கு உள்ள அதிகாரங்கள் இல்லாமல் போய்விடும். என்ன ஒரு விஷயம்னாலும் இன்னைக்கு எளிதாக நீங்க உங்க பஞ்சாயத்துல கேட்பீங்க, ஒரு சான்று வேணுமா எளிமையா வாங்கிடுவீங்க, ஒரு வீட்டு வரியோ தண்ணி வரியோ இல்லை எதுனாலும் உங்க ஊருக்குள்ளே உங்க ஆஃபீஸ் இருக்கும், நீங்க எளிமையா வாங்கிட்டு இருக்கீங்க. அதை நீங்க 10 கிலோமீட்டர் அங்கே போய் அலைஞ்சு காத்து கிடந்து லஞ்சம், இங்க லஞ்சம் இல்லைன்னு சொல்ல வரல, ஆனாலும் தூரம் அலைய வேண்டி வரும், நாட்கள் அலைய வேண்டி வரும். இது நீங்க டெய்லி கண் கூட அவங்கள பார்த்துட்டு இருப்பீங்க, கேட்பீங்க என்னாச்சு அது அதை பண்ணனே இதை பண்ணேன்னு சொல்லி. ஆனால் இதே கவுன்சிலர் வெளியிலேருந்து ஒரு சின்னத்துலேருந்து நின்றுட்டு அவங்க போயிட்டாங்கன்னா நீங்க கவுன்சிலர் தேடி அலைய வேண்டிய சூழ்நிலைக்கு மாறப்படும். ஸோ கண்டிப்பாக இதுக்கு எதிர்ப்பு குரல் தெரிவிங்க. எந்த ஊராட்சிகள்லாம் மாற்றுறாங்களோ அவங்கெல்லாம் இந்த தகவலை அதிகமாக கிராம ஊராட்சி சார்ந்த நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கிராமங்கள் வளர வேண்டும், ஆனால் கிராமங்களாகவே அதில் இருந்து வளர்ச்சி பெற்றால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. தொடர்ந்து இது போன்ற கிராம ஊராட்சி இன்னும் பல்வேறு தகவல்களை என்னுடைய சேனலை தொடர்ந்து பெற சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா லைக் அண்ட் கமெண்ட் மட்டும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திப்போம். நன்றி நண்பர்களே.